இன்னைக்கு ஒரு பிராங்க் பிடிச்சி அந்த வீடியோவை பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு கேசரி கலர் பொடி. இது கொஞ்சமாக தண்ணியில் மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிங்கன்னா பாருங்கள், உண்மையான ரத்தம் மாதிரியே இருக்குது. பார்த்தீங்களா, உண்மையான ரத்தம் மாதிரியே இருக்குது. இதில் கொஞ்சம் மண்ணை போட்டுக்கலாம். பல்லெல்லாம் எடுத்துக்கணும். சிரிக்கிறதெல்லாம் பார்க்கலாம். போதும், இதை நல்லா கலக்கிக்கலாம். இப்போ நல்லா கலக்கியாச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ ரெடி ஆயிடுச்சு நம்ம ரத்தம். இன்னும் கொஞ்சம் வேணாலும் நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். பார்த்தீங்களா, நீங்கள் என்னதான் எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் கலர் போகாது. நான் கொஞ்சம் வேணால் உங்களுக்கு ஊற்றி காட்டுறேன். பார்த்தீங்களா, கலர் போகாமல் நிறைய கலர் தான் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. சும்மா ப்ராங்க்காக தான் பண்ணுறேன், வீட்டில் ஏதாவது பார்க்காதீங்க. பெரியவங்களாம் பயந்துருவாங்க, வீட்டில் பாட்டி தாத்தா அந்த மாதிரி இருந்தாங்கன்னா எல்லோரும் பயந்துருவாங்க. இந்த மாதிரி பண்ணாதீங்க. நான் உங்களுக்காக தான் சும்மா ஒரு ஜோக்குக்காக பண்ணுறேன். இது யார் மனசு புண்படுத்துறதுக்காக இது கிடையாது. நாங்கள் எல்லாம் இப்போ பாருங்க, இப்போ நம்ம இது வந்து ரெடி ஆகிடுச்சி. அப்படியே ஊற்றுன மாதிரி ஊற்று. இல்லை இல்லை, இப்ப எங்க ஆச்சு போய் நான் பிராங்க் பண்ண போறேன். பாருங்க, கால் ஃபுல்லா ரத்த மாதிரியே இருக்குது. எங்க ஆச்சு நான் பிராங்க் பண்ண போறேன். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். அப்படின்னு நினைச்சேன்.
அப்படின்னுட்டு ஏன் இவன் ஏன் இப்படி இருக்கா, இவன் தான் அடிச்சுட்டான் போல அப்படின்னு நினைச்சேன்.